வணக்கம் மக்களே, நம்ம சேனலுக்கு இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம கேமிங் டிஸ் பார்க்க போகிறது கிடையாது, இன்றைக்கி ஒரு ஆசமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஒரு பேட்டில் சேலஞ்ச், ஆஷ் சார்ஜார்ட் வெர்சஸ் அலைன் சார்ஜார்ட். ஓகே, இது வந்து நார்மலாக ஆஷ் சார்ஜார்டும் சைன் சார்ஜர் சண்டை போடுறது கிடையாது. ஸோ நாம் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டில் சிமுலேஷன் மட்டும்தான் புதுசாக இதை பார்க்குறவங்களுக்கு. அண்ட் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் மொத்தமாக அலசி ஆராய போகிறோம். ரெண்டுத்துக்கும் பேட் ஒரு வேளை பேட்னால தான் எது ஜெயிக்குன்னு ஆராய போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் ப்ரெஸ் பண்ணி உங்கள் சப்போர்ட்டு காமிங்க. இது போகிட்டு தமிழ். ஓகே, இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன பேக் ஸ்டோரி மாதிரி பார்த்துருவோமே. ஆஷோட சார்ஜர் பற்றி நான் அதுவும் சொல்ல தேவையில்ல. ஒரு ட்ரெயினரால் கைவிடப்பட்ட ஒரு சார்மேண்டர், அதை இவன் எடுத்து செகண்ட் ட்ரெயினராக ஆஷ் வளர்க்குறான். அண்ட் அது போக போக பேச்சு கேட்காமல் போயிருது. அது அப்புறம் அது பேச்சு கொண்டு வந்து அவன் தன்னோட ஒரு சூப்பர் ஸ்ட்ராங்கான ஒரு போக்கியமான அதை மாற்றுறான். அது ரொம்பவே பல பேருக்கு சின்ன வயசில் இது ஸ்டார்டிங் கேண்டோ ரீஜியனால் நிறைய பேருக்கு இந்த கதை ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அது. ஸோ அது எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சது. அண்ட் அலைன் சார்ஜார்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது கேண்டோஸ் ரீஜியனில். ஸோ இது வந்து நார்மலாக ரொம்பவே பார்க்க ஒரு கெத்தான சார்ஜார்ட். இதுக்கு மெகாவலியூஷன் கூட இருக்குது, மெகாவலியூஷன் எக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நார்மலாக சண்டை போடும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக சண்டை போடும். நம்ம ஆஷோட கிரெனிஜாவே டிஃபீட் பண்ணியிருக்கேன், ஆஷ் கிரெனிஜாவை டிஃபீட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இது ரொம்பவே ஃபேமஸானது. நிறைய பேர் ஆஷ் கிரெனிஜாவை டிஃபீட் பண்ணிச்சா, அது அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்குற அளவுக்குலாம் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லானது. ஸோ பவர் வைஸ் பார்க்கும்போது இது கொஞ்சம் ஒரு பாயிண்ட் எடுக்குது அப்படின்னே சொல்ல வரலாம். ஸோ இப்போ நம்ம பேக் ஸ்டோரி ரொம்ப கொஞ்சம் மெயின் இது தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பேட்டில் சிமுலேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட டைப் பற்றி நான் எதுவும் பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டுமே ஃபயர் அண்ட் ஃப்ளையிங் தான். ஆனால் அந்த அலைனோட சார்ஜர் ஒருவேளை மெகா எவல்யூஷன் எக்ஸாக மாறுச்சுன்னா அப்போ அது ட்ராகன் அண்ட் ஃபயராக பார்த்திங்கன்னா மாறும். இது வந்து அதுக்கு ஒரு வீக்னஸ் பாயிண்ட்னு சொல்லலாம், ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ அது வந்து அலைனோட யுக்திகளை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அடுத்து அதோட ஸ்டேட்ஸ் பார்த்தோம்னா ரெண்டுமே சார்ஜர்ங்கிறதுனால அட்டாக் கொஞ்சம் கம்மி, டிஃபென்ஸ் கம்மி, ஹெச்பி கொஞ்சம் நல்லாவே இருக்குது, ஸ்பீடு அதே மாதிரி இருக்குது. ஸோ ஒருவேளை அது வந்து இங்கே மெகா சார்ஜர் எக்ஸாக மாறுச்சுன்னா, ஸோ அப்போ அதோடய ஹெச்பி பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. அட்டாக்கு அதோட ரொம்பவே அதிகமாகுது, டிஃபென்ஸும் அதிகமாகுது. ஸோ எல்லாமே அதோட கொஞ்சம் அதிக எக்ஸ்ட்ராவாக தான் ஆகுதுன்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ இது வந்து ஒரு அலைனுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜே கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து அதோட மூவ்ஸ் பார்த்தோம் பார்த்திங்கன்னா ஆஷோட சார்ஜர் கிட்ட ஃப்ளேம் த்ரோவர், ஸ்லாஷ், விங் அட்டாக், ட்ராகன் டெயில் போன்ற அட்டாக்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி அதுக்கு அதுக்குச்சுன்னு கேட்டிங்கன்னா, யுனோவா ரீஜியனில் பேட்டில்ஸ் கடைசியாக அதுதான் ஆஷ் சார்ஜரை யூஸ் பண்ணுது. ஸோ அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கனாவே தெரியும் அதோட கடைசி நாலு அட்டாக்ஸ் என்னென்னு. மற்ற அட்டாக்ஸ்லாம் அது மறந்துருச்சு, நாலு அட்டாக்ஸ் தான். ஸோ இதே இந்த பக்கம் நம்ம அலைன் கிட்ட வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்கிட்ட ஃப்ளேம் த்ரோவர், தண்டர் பஞ்ச், ட்ராகன் கிளா அண்ட் பிளாஸ்ட் பன் இந்த மாதிரி அட்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுலேயும் அலைனோட சார்ஜர் தான் ஒரு பாயிண்ட் எடுக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்லாஷ், விங் அட்டாக், ஃப்ளேம் த்ரோவர் இது மூணுமே பார்த்தீங்கன்னா கண் சுத்தமாக அதுக்கிட்ட ஒர்க்கே ஆகாது. அலைனோட சார்ஜர் கிட்ட சுத்தமாக ஒர்க் ஆகாது. ஸோ ட்ராகன் டெயில் மட்டும்தான் ஆஸ்க் இருக்கிற ஒரு பவர் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை வச்சு அடித்தா இதுவும் ஒரு மெகா எக்ஸ் சார்ஜர்னால ட்ராகன் டெயில் மூவ்ஸ் அதால் அட்டாக் பண்ணும். ஸோ அது நார்மல் சார்ஜாகவே இருக்கிற பட்சத்தில் ஸ்லாஷ் விங் அட்டாக் அந்த மாதிரி வச்சு அவனால் ஒரு அடிக்க முடியும். ஸோ இதே பக்கம் அலைன் கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ராகன் டெயில் அட்டாக்ஸில் நம்ம ட்ராகன் கிளா இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல அட்டாக்ஸ்னே சொல்லலாம். ஃப்ளேம் த்ரோவர் அந்த வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பிளாஸ்ட் பேர்ன் ஃபயர் டைப்போட ஒரு உச்ச அட்டாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவும் அடித்தா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் எஃபெக்டிவ் ஃபயர் அந்த மாதிரி எதுவும் ஆகாது. ஸோ தண்டர் பஞ்ச் இதுதான் ஒரு பாயிண்ட்டாகவே இருக்குது, அவன்கிட்ட ஒரு பாயிண்ட் பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஆஷோட சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைங் டைப், ஃபயர் அண்ட் ஃப்ளைங் டைப்பும் கூட. ஸோ அதை மறந்துடக்கூடாது. ஸோ அது வந்து அவனுக்கு ஒரு வீக்னஸாகவே அமையும். ஸோ இதுலேயும் அலைனோட சார்ஜர் ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதுலேருந்து ஒரு கன்க்ளூஷன் வரணும்னா உங்களுக்கே தெரியும், இதுலேருந்து பார்த்ததுலேருந்து உங்களுக்கே தெரியும், தனியாக வேறு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஆஷோட சார்ஜருக்கு தான் அதிக ஃபேன்ஸ் அதிகம், அதை நான் மறுக்கவே இல்லை. ஸோ ஃபேன்ஸ் மனசு மாறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் நானும் ஒரு சார்ஜர் ஃபேன் தான். ஸோ அந்தளவுக்கு இது பண்ணணும்னு பார்த்தோம்னா அலைனோட சார்ஜர் தான் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுக்கிட்ட தான் மெகாவலியூஷனும் இருக்குது, ஆஷ் கிட்டே மெகாவலியூஷன் இல்லை. அதை மட்டும் நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இதுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் வரலான் இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஆசமாக மீட் பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை.